Hi friends, அனைவருக்கும் வணக்கம். Welcome back to கைப்பக்கம் channel. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக நம்ம சேனலில் ஒரு கமெண்ட் வந்திருக்கு. அந்த கமெண்டில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எனக்கு ரொம்ப ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்குது, அதுக்கு ஏதாவது சொல்லுங்கக்கான்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு உண்டான ஹேர் பேக் தான் இது. இந்த ஹேர் பேக் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்ப்ளிட்டன்ஸை கண்ட்ரோல் பண்ணும், ரொம்ப ட்ரையாக முடி கொட்டிகிட்ருக்கு அப்படிங்கிறவங்களுக்கும் அதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணி ரொம்பவே ஹேர் க்ரோத் கொடுக்கும். ரொம்ப லாங்கான ஹேரும் ரொம்ப சில்கியான ஹேரும் தரும். ரொம்ப ப்ரோட்டீன்ஸ் அதிகம் இருக்குது இந்த ஹேர் பேக்கில். இந்த ஹேர் பேக்கு இந்த பிரச்சனை எல்லாமே சரி பண்ணும். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி கைப்பக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷன் வச்சிங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் அதை தவறாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்களை போயிடலாம். இப்போ இந்த ஹேர் பேக்குக்கு ரெண்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இந்த வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா வறட்சியாக இருக்கிற ஹேரை ரொம்பவே ஈரப்பதமாக மாற்றுது, முடி உதிர்வை நிறுத்தி ரொம்ப அடர்த்தியான ஹேரை நம்மளுக்கு தருது. அது மட்டும் இல்லாமல் இதில் புரதச்சத்து நிறைய இருக்கனால ரொம்ப சாஃப்டான ஹேரை நம்மளுக்கு தருது. டேமேஜாக இருக்கிற ஹேர் எல்லாமே சரி பண்ணி ஸ்ப்ளிட்டன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ இந்த ரெண்டு வாழைப்பழத்தையுமே தோல் எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்த இன்க்ரீடியன்ஸ் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, உளுந்தம்பருப்பு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கும், வெந்தயம் 1 ஸ்பூன் அளவுக்கும் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 3 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். இந்த ஊற வச்ச இந்த உளுந்தம்பருப்பில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புரதச்சத்து நிறைய இருக்குது. உடம்புக்கு எந்த அளவுக்கு சத்து இந்த உளுந்தம்பருப்பில் இருக்கோ அதே அளவுக்கு ஹேருக்குமே நல்ல ஒரு சத்து கொடுக்குது. முடி உதிர்வை தடுத்து வழுக்க தலையாக இருந்தாலும் சின்ன சின்ன முடி எல்லாமே அதில் வளர ஆரம்பிக்கும். ஸ்ப்ளிட்டன்ஸை கண்ட்ரோல் பண்ணும். இதில் நல்ல சாஃப்டான ஹேர் பேக் இது. இது பார்த்திங்கன்னா நம்ம ஹேரை ரொம்பவே சில்கியாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. இப்போ இந்த உளுந்து வெந்தயம் இது ரெண்டுமே மிக்ஸி ஜாரில் தண்ணியில் வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பெரிய சைஸில் ஆலிவிரா எடுத்திருக்கேன். ஆலிவிரா பார்த்திங்கன்னா அதில் உள்ள தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா கட் பண்ணி தண்ணியில் அலசி வச்சுருக்கேன். இந்த ஆலிவிரா உங்களுக்கு ரொம்பவே தெரிஞ்சிருக்கும், ட்ரையாக இருக்கிற ஹேரை சாஃப்டாக மாற்றும், ஹேர் ஃபால் பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணும், ரொம்ப பளபளப்பான ஹேரை கொடுக்கும். இது ரொம்பவே ஸ்ப்ளிட்டன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணும். இப்போ இந்த ஆலிவிராவையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஸ்ப்ளிட்டன்ஸ்க்கு ரொம்ப சூப்பரான ஒரு இன்க்ரீடியன்ஸ் எடுத்திருக்கேன். அது என்ன அப்படின்னா தேங்காய் பால் எடுத்திருக்கேன். தேங்காய் ஒரு சின்ன முடி தேங்காவை மிக்சியில் சேர்த்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் பால் நம்ம முடியோட வறட்சியை போக்கி ரொம்ப சில்கியான ஹேராக மாற்றும். இதில் ரொம்ப ஊட்டச்சத்து நிறைய இருக்கனால ஈரத்தன்மையாக நம்ம ஹேரை வச்சுக்கும். முடி வறட்சியாக இருந்தாலும் அந்த ஸ்ப்ளிட்டன்ஸ் இருந்தாலும் அதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப சாஃப்டான ஒரு ஹேரை தரும். நல்ல முடி வளர்ச்சி நடக்கும். இப்போ இந்த தேங்காய் பாலை மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த ஹேர் பேக்கை நல்ல நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் ஹேர் பேக்கை நல்ல நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு தேவை இருக்காது. இப்போ இந்த ஹேர் பேக்கில் நம்ம மிச்சம் வச்சுருக்க இந்த தேங்காய் பாலையும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஸ்ப்ளிட்டன்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஹேர் பேக் சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த ஹேர் பேக்கை நம்ம தலைக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நல்லா ஷாம்பாஸ் பண்ண ட்ரையாக இருக்கிற ஹேரில் ஹேர் ஆயில் ஏதாவது ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செக்கெலாம் எடுத்துட்டு இந்த ஹேர் பேக்கை ஸ்கேல்ஃப்லேருந்து நுனி முடி வரைக்கும் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஒரு 1/2 ஹவர் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணும்போது இந்த ஹேர் பேக் எல்லாமே கிளியராக ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை மட்டும் ஷாம்பு வாஷ் பண்ணுங்கள். அப்புறம் ஸ்ப்ளிட்டன்ஸ் அதிகமாக இருக்குது, ட்ரை ஹேர் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த ஹேர் பேக்கோட கேஸ்டர் ஆயில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஆலிவ் ஆயில் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு இந்த ஹேர் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்கிறவங்களுக்கு நல்ல கண்ட்ரோல் ஆகி முடி உடையிற பிரச்சனையும் கண்ட்ரோல் ஆகி ஹேர் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா முடி கொட்டுற பிரச்சனை எல்லாமே நின்று புரதச்சத்து அதிகமாக இதில் இருக்கனால அடர்த்தியான ஹேர் நம்மளுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது உங்களோட ஸ்ப்ளிட்டன்ஸ் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்கிறவங்க 6 மாதத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச் அளவுக்கு முடியை ஹேர் கட் பண்ணுங்கள்.
ஹேர் கட் பண்ணிவிட்டு இந்த ஹேர் பேக்கை மாதத்தில் 2 தடவை மட்டும் பயன்படுத்துங்க. பயன்படுத்தி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். என்ன மாதிரியான பியூட்டி வீடியோஸ் உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேபர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோட சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.